இப்பொழுது கரையை கடக்கும் ஃபென்கல் புயல். மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சூறைக்காற்று. இந்திய வானிலை மையம் மற்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறுவது என்ன? அரசு செய்த நடவடிக்கைகள் என்னென்ன? வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையிலும், நாகையிலிருந்து வடகிழக்கு திசையில் 210 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது ஃபென்கல் புயல். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுச்சேரி மகாபலிபுரத்திற்கு இடையே மாலை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், இந்த மாவட்டங்களில் 21 சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய 10 மாவட்டங்களில மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயலால் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் அவர்கள் கூறுகையில், கரையை நெருங்க தாமதமாகும் புயல் என்றும், வங்கக்கடலில் உள்ள புயல் இன்று இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கும், புயல் கரையை நெருங்க தாமதமாக சென்னை அண்டை மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும், மரக்காணம் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் பிரதீப் ஜான் அவர்கள் கணித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் நாளை காலை 8:30 மணி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடக்கும் வரை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும். இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பால் ஃபெங்கல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே பிற்பகல் கரையை கடக்க உள்ள நிலையில், தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு மாமல்லபுரம் வருகை. சென்னை ஆவடியிலிருந்து வந்த 50 பேர் மாமல்லபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்கி மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் உள்ளனர். தமிழக அரசும் அனைத்து வித முன்னேற்பாடுகளும் சமுதாய கூடங்களும் தயார் நிலையில் வைத்துள்ளது. சென்னை பெரும் வெள்ளத்தை எதிர்கொள்ள மேயர் பிரியா அவர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளனர். மக்கள் அனைவரும் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்போடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் செய்திகளை அறிந்து கொள்ள நமது சேனலில் உள்ள ஷார்ட்ஸ் மற்றும் வீடியோக்களை பார்க்குமாறும், அனைவரும் பாதுகாப்பாக இருக்க சதுரங்க மீடியா சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.